கேட்கட்டுமே, அமெரிக்காவில் ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், நான் பில் கேட்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறேன், தமிழ் படிக்கலை என்ன கட்டுப்படேன், இலக்கியம் படிக்கலை என்ன கட்டுப்படேன், இலக்கியம் என்ன சோறு போடுமா அப்படின்னு கேட்டார். ஏன் படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான விஷயத்தை வில்லிபாரத்திலிருந்து எடுத்து சொல்லியிருப்பேன். 13 போர் சர்க்கத்தில் அபிமன்யு மாண்டு கிடக்கிற போது அந்த கவிக்கூற்றுன்னு சொல்லுவான், இந்த கவிக்கூற்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, டைரக்டர் பேசுவார்ல கடைசியில், அது மாதிரி பாத்திரங்கள் பேசாதப்ப கவிஞன் பேசுவான், அதான் கவிக்கூற்று. அவர் சொல்ற அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா, டே அப்பா யாராவன் இந்த கிடக்குறானே, இந்த அந்த அபிமன்யு யாரு தெரியுமாடா, இவங்க மாமா அந்த உலகத்தை காப்பாத்துற கடவுள்ரா, யாரு, கிருஷ்ண பரமாத்மா, இவங்க அப்பா அர்ஜுன, தாத்தா தேவலோகத்துக்கு அதிபதி, பெரியப்பா ஆயிரையான பலகொண்ட பீமே. ஏ இத்தனை பேர் இருந்து இவன் செத்து கிடக்கிறான்னா உலகத்துல விதின்னு ஒன்றுக்கு தான்டா செய்யும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அதுக்கு ஒரு கதை சொல்லியிருப்பேன். மாயனாம் திருமாமன், தனஞ்சயனாம் திருத்தாதை, மாணவர்க்கெல்லாம் நாயனாம் பிதாமகன், மற்றும் 1 கோடி அன்பர்கள் நண்பாய் வந்தும், சேயனாம் அபிமன்யு செயத்திரதன் கைப்படுவான் செயற்க வெவ்வேறு, ஆயனால் அபிநயை வெல்லும் வகை உலகில் யார் வல்லாரோன்னு அந்த பாட்டு. இதுக்கு நான் ஒரு கதை சொல்லியிருப்பேன், நீங்க பாருங்க, அதை கேட்டு கலங்காத ஆள் கிடையாது. அந்த இந்த கேள்வி கேட்டு நான் அந்த பதில் சொன்னேன் அவருக்கு, ஐயா இப்ப இந்த நான் சொன்ன கதையும் அதுக்கான ஒரு பாடலும் எப்படி ஒரு விஷயத்தை இழக்குச்சு தெரியுமா? எங்க ஊர் பக்கத்துல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார், பண்ணையாரு, 4 கார் இருக்கும், நான் சொல்றது 50 வருஷத்துக்கு முதல்ல, 4 கார், உங்க வீட்டுல எல்லாருமே டாக்டர்கள் எல்லாம் பெரிய கோடீஸ்வரர். ஒரு நாள் வந்து எல்லாரும் வெளியில இருந்தப்ப அவரும் அவருடைய சின்ன பொண்ணு இருந்தபோது, சின்ன பொண்ணுக்கு உடம்பு முடியாம போன உடனே காரத்தென்னா காரக்கானோ எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க, யாரும் இல்லை, அலறி 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 அவரு அவர் கண்ணு முன்னாடி அந்த பெண்ணு இறக்கிறத பாக்குறாரு. என்ன ஆச்சுன்னா, அதுக்கு பிறகு அவர் நல்ல காரியம் செய்யறது நிப்பாட்டி, யாரு கூடயும் பேசவும் இல்லை, ஒன்றும் செய்யலை, படிக்க வைக்கல, பண்ணல, ஒன்றும் செய்யலை, கோயிலுக்கு போகல. இங்க என்னை கூட்டிட்டு போனாங்க, இவர் ஏதாவது கொஞ்சம் சல்லப்படுத்தினா தான் இந்த ஊர் நல்லா இருக்கும். நான் போய் அவரை ஒன்றும் பெருசா ஜோக் சொல்லலான்னு சொல்லலை, இந்த இதை சொன்னேன். கிருஷ்ண பரமாத்மா மாமாவா இருந்தும் கூட அந்த பையனை காப்பாற்ற முடியலன்னா அந்த உலகத்துல விதி என்ன செய்யும் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே மலமளமளன்னு கண்ணீர் விட்டு எந்திரிச்சு வந்து என் கையை பிடிச்சிட்டு, என் ரொம்ப நினைச்சேன் கார் இருந்தா காப்பாத்திருக்கலாமா, அவர் இருந்தா காப்பாத்திருக்கலாம், இவர் இருந்தா அப்படின்னு நினைச்சேன். இப்ப நீங்க சொன்ன பிறகுதான் எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவரை இயல்பு நிலைக்கு மாத்தினது யாருன்னா, என் பேச்சாற்றல் நான் சொல்லலை, நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தந்த கொடை.